ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன், 1/4 கிலோ திராட்சை முந்திரி, 1/4 லிட்டர் நெய், 1/2 கிலோ வெல்லம். இப்போ பலாப்பழத்தை மிக்சியில போட்டு நைஸா அரைச்சுக்கணும். இப்போ பலாப்பழத்தை நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. கடாய் வச்சிருக்கேன், நல்லா சூடாயிருச்சு. இப்ப கொஞ்சம் நெய் ஊத்திடலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப பலாப்பழத்தை அரைச்சு வச்சதை இதில் ஊத்திடலாம். இப்ப ஊத்தியாச்சு, நல்லா கிளறி விட்டுடலாம். இப்படியே கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும், கை எடுக்காம கிளறணும். இப்ப கொஞ்சம் நெய் ஊத்திடலாம். நெய் ஊத்தினா அடி பிடிக்காது, அதனாலதான் நெய் ஊத்தி ஊத்தி கிளறணும். அடி பிடிக்காம கிளறணும். இனி கொஞ்சம் நெய் ஊத்திடலாம். நெய் ஊத்தி நெய் ஊத்தி நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிட்டே இருக்கணும். வெல்லம் பாகு காய்ச்சி வச்சிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கிங்க. ஏன்னா பலாப்பழத்துலயும் இனிப்பு இருக்கும். பாவு ஊத்தி நல்லா கிளறி விட்டுட்டு ஏலக்காய் தூள சேர்த்திடலாம். இதையும் சேர்த்தி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நெய் தெவண்டு வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க, நெய் நல்லா தெவண்டு வந்துருச்சு. இனி இறக்கிடலாம். சின்ன கடாய் வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி திராட்சை முந்திரிய வறுத்து அல்வால போட்டிடலாம். திராட்சை முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ அந்த அல்வால கொட்டிடலாம். இப்ப அந்த திராட்சை முந்திரி போட்டாச்சு, இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப அல்வா ரெடி. சுவையான பலாப்பழம் அல்வா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.